இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் நம்ம அந்த கதையில் அடுத்து என்ன ஒரு பெரிய ட்விஸ்டெல்லாம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோன்னா கதை முடிய போதும் யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா வேறு எதுவுமே அந்த கதையில் இப்போது இல்லை அப்படின்னு பார்த்தா நமக்கே ஒரு குட்டி ட்விஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க இன்றைக்கி எபிசோடில். ஸோ முதல்ல எடுத்தோடனே வந்து எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்துட்டு கண்ணனெல்லாம் பாராட்டி முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அந்த கதிர்கிட்ட பணத்தை வந்து வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார்ல மூர்த்தி. கதிர் அதை வந்து எல்லாரும் முன்னாடியும் வாங்கலை, அதை இவங்க மீனா வேற பார்த்து முறைச்சிட்டு போயிட்டாங்க. கதிர் என்ன பண்ணார், தனியாக போய் தானத்தை கிட்ட அதெல்லாம் நான் வாங்கிக்க மாட்டேன், அதெல்லாம் நம்ம வீட்டில் எல்லார் காசும் பொது காசு தான் அப்படின்னு காசை கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. உடனே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கம்மி தினமும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் வந்து மீனாவுக்கு சுத்தமாக தெரியாது. இப்போ இந்த விஷயம் இங்கே நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து அடுத்து என்ன பண்ணுறாங்க மீனாவனா, ஜீவாவை கூப்பிட்டு இப்படி நடந்துச்சு, பணத்தை அவருக்கு தனியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்ணனுக்கு தனியாக 50,000 சம்பளம் வரும், அவன் தனியாக கையில் காசு வச்சிருப்பான், உங்கள்கிட்ட மட்டும் தான் காசு இருக்காது, நம்ம நல்ல மாதிரி ஏதோ தவுட்டுக்கு வாங்கின மாதிரி இருக்குது ஒன்றை மட்டும் தான் அப்படின்னு பேச கண்ணெல்லாம் அதெல்லாம் வீட்டில் கொடுத்துருவான், இது வந்து அவனோட கடையில் அவனுக்கு செலவு இருக்கும்ல கடையில் அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு இருக்காரு ஜீவா. ஆனால் ஜீவாவுக்கே இப்போ ஒரு மாதிரி மனக்குழப்பம் ஆயிடுச்சு, கார் விஷயம் ப்ளஸ் இந்த பண விஷயம், தனக்குற மட்டும் எதுவுமே இல்லையே அப்படின்ட்டு ஸ்கூலில் வேறு சேர்க்க முடியலங்கிற ஒரு ஆதங்க வேறு எல்லாம் சேர்த்து குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ நைட் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், பார்த்தா யாரோ வாமிட் பண்ணுற டவுட் சவுண்டு கேட்குது. உடனே வந்து ஐயோ முல்லையான்னு பார்த்தா முல்லை அங்கே தான் இருக்காங்க, ஐஸ்வர்யான்னு பார்த்தா ஐஸ்வர்யா அங்கே தான் இருக்காங்க, யார் யாருன்னு பார்த்தா கடைசியாக ஜீவா சாப்பிட்ட பரோட்டா ஒத்துக்கல அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே அப்படின்ட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து திருப்பி யாரோ வந்து இப்போ வாமிட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க இன்றைக்கி என்னங்க கதை இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது, நல்ல வேலை சாப்பிடும் போதெல்லாம் பார்க்கல அப்படின்ட்டு. இப்போ யார் அதுன்னு சொல்லிட்டு மூர்த்தி உடனே ஓடி போய் ஜீவாவுக்கு இன்னும் முடியல, அவன் மாத்திரையை கொடுத்துடலாம், அவன் மருந்தை கொடுத்துடலாம்னா இல்லை தனம் நான் தாங்குறாங்க. தனமா அப்படின்னு இவங்களாம் ஷாக் ஆனால் எதுவும் ஒரு குழந்தையா அப்படின்னு ஒரு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வீடு இருக்கிற நிலமையில என் வயசான நிலமையில அதெல்லாம் குழந்தையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அனுப்பிவிட்டுறாங்க. ஆனாலும் லைட்டாக அவங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. திருப்பி தினம் வாமிட் பண்ண அப்போ உடனே வந்து எல்லாரும் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே வாமிட் எபிசோடு தான் கேட்கவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. உடனே வந்து இப்போ இவங்க முல்லை மீனாலாம் போய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பிடிச்சி கூப்பிட்டு கேட்டால் அவங்க வந்து சாப்பிட்ட பரோட்டா ஒத்துக்கலங்கிறாங்க. நீங்கள் பரோட்டாவே சாப்பிடலையே நான் பார்த்தனே அப்படின்னு முல்ல சொல்லி வேற எதுமா அப்படின்னு மீனா கேட்க, சீச்சி அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு தினம் சொன்னாலும் மனசுக்குள்ளார நாளெல்லாம் தள்ளியாச்சு, ஏதோ உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இந்த வயசில் ஏதோ குழந்தையாக இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ தினம் ப்ரெக்னென்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ